ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:47 நடுப்பாகும். நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? கர்த்தர் இந்த நாளில் நம்மை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார். நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆண்டவராகிய இயேசுவை உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அனைவரும் விசேஷமானவர்கள். விசேஷமானவர்களாகிய நாம் விசேஷித்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளில் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 40:16 யோசேப்பு என்ற வாலிபனை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அவனோடு கூட 2 இருக்கிறார்கள். பானபாத்திரக்காரனின் தலைவன் சுயம்பாகி அவர்களோடு கூட இருக்கிற வேளையிலே ஒரு காலை பொழுது, அந்த காலை வேளையில் அந்த 2 ஒரு சொப்பனம் கண்டதினாலே கலக்கத்தோடு கவலை நிறைந்த இருதயத்தோடு அங்கே இருக்கிறார்கள். அப்பொழுது யோசேப்பு அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். இன்று உங்கள் முகங்கள் துக்கமாய் இருக்கிறது என்ன? அழகான ஒரு விசாரிப்பு. நீங்கள் ஏன் இன்று துக்கமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி யோசேப்பு அவர்களை பார்த்து கேட்கிறார். இப்படிப்பட்ட கரிசனையை தான் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அது எல்லாருக்கும் வராது. ஏனென்றால் யோசேப்பும் சிறைச்சாலையில் தான் இருக்கிறான். ஒருவேளை நாமும் யோசிக்கலாம், நானும் பாடுகளின் நடுவிலே இருக்கிறேன், என் வீட்டுக்குள்ளே போராட்டம் இருக்கிறது, எனக்கு வியாதி இருக்கிறது, நான் சூழ்ந்திருக்கிறதே போராட்டத்தின் நடுவில் தான், நான் எப்படி மற்றவர்களை விசாரிக்க முடியும் என்று சொல்லி யோசேப்பும் சிறைச்சாலையில் பாடுகளின் நடுவில் இருக்கும் பொழுது அவர்களை குறித்து, அந்த சுயம்பாகியை குறித்தும் பானபாத்திரக்காரனை குறித்தும் ஒரு கவலை, ஒரு கரிசனை அவனுக்குள்ளாய் இருந்தது. இப்படிப்பட்ட கரிசனை நமக்கு வர வேண்டும். நாம் வேலை பார்க்கிற இடத்தில் நம்மோடு இருக்கிறவர்களை குறித்த கரிசனை, நாம் பயணிக்கும் பொழுது நம்மோடு பயணிக்கிறவர்களை குறித்த கரிசனை, திருச்சபையில் இருக்கிறவர்களை குறித்த கரிசனை, கிராமத்தில் நம்மோடு இருக்கிறவர்களை குறித்த கரிசனை, நம்முடைய உடன் பிறந்தவர்கள், நம்முடைய உற்றாரை குறித்த கரிசனை நமக்கு வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்ட விசேஷமான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். மார்க் எழுதின சுவிசேஷம் 2 ஒரு சம்பவம் இருக்கிறது. திமிர்வாதக்காரனை 4 சுமந்து கொண்டு வருகிறார்கள். வீட்டிற்குள்ளாய் நுழைய முடியாதபடியினால் வீட்டின் மேற்கூரையை பிரித்து அவனை கீழே இறக்குகிறார்கள். இயேசு கிறிஸ்து அந்த திமிர்வாதக்காரனை சுகமாக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் அதில் ஒரு வசனம் இவ்வாறு சொல்லியிருக்கிறது, சுமந்து கொண்டு வந்தவர்களின் விசுவாசத்தை கண்டு இயேசு கிறிஸ்து சுகமாக்குகிறார். பாருங்கள், இங்கே இந்த 4 விசேஷமான காரியத்தை செய்தார்கள். அந்த திமிர்வாதக்காரனை சுற்றி அநேகர் இருந்திருக்கலாம். இயேசு கிறிஸ்து இருந்த வீட்டிற்குள் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் இந்த விசேஷமான காரியத்தை செய்தது இந்த 4. அதே போல்தான் நம்மை சுற்றிலும் அநேகர் இருக்கலாம், திருச்சபையில் அநேக விசுவாசிகள் இருக்கலாம். ஆனால் நாம் விசேஷமானவர்கள், நாம் விசேஷித்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளில் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். இதே போல பெதஸ்தா குளத்திலே ஒருவன் 38 சுகவீனத்தோடு கூட இருக்கிறான். அந்த வேளையிலே இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து கேட்கிறார், நீ சொஸ்தமடைய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாயா? அப்படி கேட்டவுடன் அவன் ஆம் என்று சொல்லவில்லை. அங்கே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறான். ஆண்டவரே, என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறான். பெதஸ்தா என்ற இடத்திற்கு அர்த்தம் என்னவென்றால் இரக்கத்தின் வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி நாளில், நியாய தீர்ப்பு நாளிலே நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள், நமக்கு அருகாமையில் இருக்கிற ஜனங்கள், நாம் பழகின ஜனங்கள் ஒருவேளைக்கு இயேசுவிடத்தில் வந்து இந்த குற்றச்சாட்டை வைக்கக்கூடாது. என்னை இரக்கத்தின் வீடாகிய உம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பதற்கு ஒருவரும் இல்லை என்று சொல்லி நம்மை குறித்து யாரும் குற்றம் சாட்டக்கூடாது. எனவே அந்த 4 போல, யோசேப்பு செய்ததை போல, நாம் விசேஷமான காரியங்களை செய்ய வேண்டும். ஒருவேளை நாம் கேட்கலாம், நான் மற்றவர்களை விட விசேஷமானவன், விசேஷித்த காரியத்தை செய்தால் எனக்கு என்ன ஆசீர்வாதம் என்று சொல்லி உபாகமம் 33:16 இவ்வாறாக வசனம் சொல்லி
சொல்லியிருக்கிறது. முட்செடியில் எழுந்தருளினவருடைய தயை யோசேப்பின் சிரசின் மேலும் தன் சகோதரரிலே விசேஷித்தவனின் உச்சந்தலையின் மேலும் வருவதாக என்று சொல்லி, நாம் மற்றவர்களுக்கு தயை செய்து கரிசனை கொள்ளும் பொழுது கர்த்தருடைய தயை நம்முடைய உச்சந்தலையின் மீது இறங்கும் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளில் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஒரே ஒரு கேள்வி, நீ விசேஷமானவன் என்று சொன்னால் நீ விசேஷித்து செய்ய போகிறது என்ன? கர்த்தர் நம்மை விசேஷித்த விதமாய் அழைத்திருக்கிறார். நாம் பெரிய காரியங்களை செய்வோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மோடு இருப்பதாக. ஆமேன்.